இப்பொழுதுதான் முடிவுகள் வந்து வந்தது. ஆகையினாலே இப்படியாக அறுதி பெரும்பான்மை இல்லாத சபைகள் இந்த 40 சபைகளிலே 39 அறுதி பெரும்பான்மை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். பூநகரி ஒன்றுக்குத்தான் அறுதி பெரும்பான்மை இருக்கிறது. ஆகையினாலே அனைத்து சபைகளிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை எப்படியாக அமைக்கப் போகிறோம் என்பதை குறித்து நாங்கள் இனித்தான் பேச வேண்டும். நான் இப்பொழுது முன்வைத்த கோரிக்கை, அதாவது உள்ளூர் அதிகார சபைகளிலே ஆட்சி அமைக்கிறது என்பதெல்லாம் முக்கியமான விடயம், அது ஒரு சிறிய விடயம். ஆனால் தூர நோக்கோடு பெரிய இலக்கை நாங்கள் நோக்கி பார்க்கிற போது கூட தெற்கிலே எழுந்திருக்கிற சவாலுக்கு முகம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒன்று சேர வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே இந்த கொள்கையின்பால் இறுக்கமாக சமஷ்டி தீர்வு என்று சொல்லுகிற கட்சிகள் எங்களுடைய சிறிய வித்தியாசங்களை விலக்கி வைத்துவிட்டு ஒன்று சேர வேண்டிய தருணம் இது. அப்படியாக சேருகிற போது அதன் ஒரு பக்க விளைவாக நாங்கள் இந்த சபைகளிலே ஆட்சிகளையும் அமைக்கக்கூடியதாக இருக்கும்.